Welcome students. In previous session, we learned section one, section two of Hitga. This session we are going to learn section three. Okay. Okay, students. Now I am going to read the passage. You keenly listen. Okay. Next to the sweet stops. There were a few hardware stores and jewelry shops. The boys were not interested in anything there. So they walked ahead, except Hamid. It occurred to Hamid that his granny did not have a pair of tongs. Each time she cooked chapatis, the iron pan burnt her hands. If he bought her a pair of tongs, she would be very pleased. She would never again burn her fingers. It would be a really useful thing to have in the house. So Hamid stopped to look at the pile of uh, tongs at the hardware shop and uh, asked the shopkeeper, "How much for this pair of tongs?" The shopkeeper looked at him and replied, "It's not for you." Is it for sale or not? Why should it not be for sale? It will cost you 6 paisa. Hamid's heart sank. Tell me the correct price. He said, Alright, it will be 5 paisa. Take it or leave it. Okay. Next to the sweet shops, I guess, there were a few hardware stores. அந்த ஜுவல்லரி ஷாப்ஸ் ஹார்ட்வேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இரும்பு சாமானம் பித்தளை அல்லது வந்து பீங்கான் சாமானம் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த கொஞ்சம் கெட்டியான பொருட்கள் விற்கக்கூடிய அந்த ஷாப்பு தான் ஹார்ட்வேர் ஷோர்ஸு கீழே படம் பாருங்கள் அந்த கீழே படத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஷோர்ஸில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் அண்ட் ஜுவல்லரி ஷாப்ஸ் ஜுவல்லரி ஷாப் தெரியும் உங்களுக்கு தங்க நகைகள் விற்பனை விற்பனை செய்கின்ற தங்க நகைகள் விற்பனை செய்கின்ற ஒரு கடை ஓகேவா அங்கெல்லாம் இருந்தது தேர் வேர் இருந்தது த பாய்ஸ் வேர் நாட் இன்ட்ரெஸ்டட் அங்கே இருக்கிற பசங்க அந்த ஹார்ட்வேர்டோ இல்லை வந்து ஜுவல்லரியோ அதை பற்றி அவங்க ஆர்வம் காட்டலை நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஆர்வம் காட்டலை இனி எனி திங் தேர் எது எந்த எந்த பொருள் அங்கே இருக்கோ அதையுமே அவங்க ஆர்வம் காட்டல ஸோ தே வாக்ட ஹெட் எல்லோரும் முன்னாடி போக நடக்க ஆரம்பித்தாங்க எல்லோரும் முன்னாடி நடந்து நடந்து போனாங்க எக்ஸெப்ட் ஹமிட் எக்ஸெப்ட்னா ஹமிடை தவிர எக்ஸப்ட் எக்ஸப்ட் அப்படின்றது மீனிங் தவிர யாரை தவிர அமீதை தவிர அப்போ அமிதா அங்கே இருக்காங்க மற்றவங்க எல்லாம் என்ன போயிட்டாங்க என்ன செஞ்சிட்டாங்க முன்னாடி நகர்ந்து போயிட்டாங்க இட் அக்கார்ட் டு ஹமீத் தட் இஸ் கிரானி டிட் எ ஹாவ் ஆஃப் டாங்ஸ் ஹமீதுடைய மனசுல தோணுச்சு அக்கார்டு அப்படின்னா கேம் இன் டு மனசில் தோணுச்சு என்ன தோணுச்சு அப்படின்னா டிட் நாட் ஹேவ் எ பேர் ஆஃப் டாங்ஸ் டாங்ஸ் இடுக்கி ஓகேவா அது இடிக்கி அவங்க பாட்டிக்கிட்ட இல்லை அப்படின்ட்டு தோணுச்சு டிட் நாட் ஹாவ் அப்படின்னா வைத்திருக்கவில்லை பேர் ஆஃப் டாங்ஸ் இடிக்கி வந்து வைத்திருக்கவில்லை என்று மனதில் தோன்றியது டூல் யூஸ் டு ஹோல்ட் திங்ஸ் பாருங்க இடுக்கீல படம் இருக்கு பாருங்க அந்த ஒரு படம் இருக்கு பிக்சர் இருக்கு இடிக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஈச் டைம் ஷீ குக்ஸ் சப்பாத்திஸ் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு டைமும் வந்து சப்பாத்திலாம் சமைக்கும் போது இந்த அயன் பேன் இரும்பாலான அந்த பேன் பேன் தெரியும் இல்லையா சப்பாத்தி இருக்கக்கூடிய ஒரு என்னது பேன் பண்ட் ஹேர் ஃபேன்ஸ் பண்ட் அப்படின்னா பாட்டினுடைய கையை சுட்டது சுட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பேன் வந்து சூடாக இருக்கு இல்லையா அந்த சூடு கையில் பட்டு என்னாகும் சுட்டுடும் ஓகேவா இஃப் ஹி வாட் ஹேர் எ பேர் ஆஃப் டாங்ஸ் நம்ம வந்து இந்த ஒரு ஜோடி த டாங்ஸ் வாங்கிரு நம்ம வாங்கிட்டு போனோம்னா அல்லது வாங்கினால் ஷீ வுட் பி வெரி ப்ளீஸ்ட் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வெரி அந்த இங்கிலீஷ் ப்ளீஸ் இருக்கிற மீனிங் ஹாப்பி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இஃப் பாருங்கள் இஃப்ன மீனிங்னா வாங்கினால் சந்தோஷப்படுவாங்க ஓகேவா ஷீ வுட் நெவர் அகைன் பர்ன் ஹர் ஃபிங்கர்ஸ் மீண்டும் அவங்க கையை சுட்டுக்க மாட்டாங்க நெவர் ஒருபோதும் மீண்டும் சுட்டுக்க மாட்டாங்க இட் உட் பி ரியலி யூஸ்ஃபுல் உண்மையிலே இது வந்து ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் திங்ஸ் டு ஹாவ் இந்த ஹவுஸ் வீட்டில் ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நினச்சி யாரே அமீது ஸோ ஹமீத் ஸ்டாப்ஸ் அமீடு அது நின்று அட் த பைல் ஆஃப் டாங்ஸ் டாங்ஸ் வந்து பயிலா குவிலாக நிறையா குவில் குவிலாக டாங்ஸ் வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்குறான் அட் த ஹார்ட்வேக் ஷாப் அண்ட் ஷாப் கீப்பர் ஷாப் ஷாப்கீப்பரை கேட்குறான் ஹவு மச் ஃபார் திஸ் பேர் ஆஃப் டாங்ஸ் இந்த ஒரு ஜோடி டாங்ஸ் ஹவு மச் என்ன விலை ஹவு மச்ன்றது எவ்வளவுன்னு அர்த்தம் ஒரு கோ இந்த ஒரு ஜோடி டாங்ஸ் வந்து எவ்வளவு ஸோ ஷாப்கீப்பர் லுக் டட் ஹியூமன் ரிப்ளைட் ஆ ஷாப்கீப்பர் அவனை பார்த்துட்டு சொல் பதில் சொல்கிறார் ரிப்ளைடு அப்படின்னா பதில் கூறினார் இட்ஸ் நாட் ஃபார் யூ இது உனக்கு அல்ல உனக்கானது அல்ல அப்படின்னு சொன்ன உடனே எஸ்இட் ஃபார் சேல் ஆர் நாட் அமைதி என்ன கேட்குறேன் அப்படின்னா இதுக்கு வந்து சேல் அப்படின்னா விற்பனைக்கா அல்லது இல்லையா இந்த பொருள் ஏதாவது இதானது விற்பனைக்கா அல்லது இல்லையா அப்படின்னு அமைதி கேட்குறான் வை ஷுட் இட் நாட் பி

ஆனால் எனக்கு என்ன காரணம் அமைதி இருக்கிறதே மூணு காசு ஆனால் இது ஆறு காசு எப்படி வாங்க முடியும் டெல்மி த கரெக்ட் ப்ரைஸ் கொடுக்குற வழியை சொல்லுங்க கரெக்ட் சரியான விலையை கொடுக்கற சரியான வழியை சொல்லுங்க அப்படின்னு அமிது கேட்குறான் ஹி செட் ஆல் ரைட் ஓகே இட் வில் பி ஃபைவ் பைசே இட் ஆர் லீவ் இட் ஆமாம் இது அஞ்சு பீஸா டேக் இட் எடுத்துக்கோ ஆர் லீவ் இட் இல்லைனா இடத்த விட்டு நகரு இடத்த விட்டு என்ன விட்டு நகரு விட்டு விலகு எடுத்துக்கோ அல்லது விட்டு விலகு அப்படின்னு ஷாப் கீவர் சொல்கிறார் ஓகேவா நல்லா படித்து பாருங்கள் இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் சில வேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து மீனிங் கொடுத்துருக்கேன் கீழே பாருங்கள் சில வகுப்பு இருக்குது அந்த வபு படித்து பாருங்கள் முதல்ல இருக்கிறது ப்ரெசன்ட் வர்ப்பு செகண்ட் பாஸ்ட் ஒர்ப்பு மூணாவது பாஸ்ட் பாட்ஸ் நிறைய ஒவ்வொரு ஸ்டேண்ட்ஸாகலையும் சாரி பேராகிராஃப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா வெறுப்புங்க இருக்கு இந்த இது வந்து இரகுலர் சொல்லுவாங்க ஒன்னே ஒன்று இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டட் இன்ட்ரெஸ்டட் மட்டும் நார்மல் வெறுப்பு கொடுத்துருக்கேன் இடி சேர்ந்துருக்கு இடி சேர்ந்தாலும் அது வந்து வெறுப்பு தான் ஆகும் ஓகேவா ஒன்று கொடுத்துருக்கேன் நிறைய இருக்கு ஸ்டாப்டு இருக்கு எஸ்டிஓபிஇடி ஸ்டாப்டு இருக்கு குக்கடுன்னு இருக்கு அதெல்லாம் இடி சேர்ந்து இருக்கு அது வெறுப்பு தான் அது வந்து இர்ரெகுலர் இல்லை ரெகுலர் வெறுப்பு ஓகேவா அந்த பேரில் படிச்சு பாருங்க அடுத்த பேசிச்சு போவோமா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பேசு Hamid said, Will you give it to me for three? Then he walked away, afraid the shopkeeper would scream at him. But the shopkeeper did not scream. On the contrary, he called Hamid back and gave him the pair of tongs. Hamid carried it on his shoulder as if it were a gun to show it to his friends. Mohsin laughed and said, Are you crazy? What will you do with the tongs? Hamid flung tongs on the ground and replied, Try and throw your water carrier on the ground, it will break. Muhammad said, Are these tongs some kind of toy? Why not? replied Hamid. Place them across your shoulders, and it is a gun. Carry them in your hands, and it is like a musical instrument carried by singing monks. My tongs are like a tiger among toys. Okay? லைன் பை லைன் வி கேன் சி த மீனிங் வில் ஹமீட்யூ கிவ் இட் டு ஃபார் த்ரீ ஹமீடு வந்து ஷாப்கீப்பர் கேட்குறான் எனக்கு மூன்று காசுகள் தரிக்கல அப்படின்னு தென் ஹி வாக் டவே அப்படி சொல்லிட்டு அவன் என்ன வாக் டவே பின்னாடி அவன் வந்து அந்த இடத்த விட்டு நகர விரும்புகிறான் நகருகிறான் அஃப்ரைடு கீப்பர் விட்டு ஸ்க்ரீம் அட்டையும் என்ன அப்படி குறைச்சி கேட்டால் ஷாப் கேட்டா ஷாப்கீப்பர் என்ன ஷவுட் என்ன மீனிங் ஷவுட் சத்தம் போடுவாரோ அப்படின்னு சத்தம் போடுவாரோ அப்படின்னு அவன் பயந்து அஃப்ரைடு என்னது பயந்து நகர்றான் வாக்கடவே நகர்றான் ஷாப் ஷாப்கீப்பர் டிட் நாட் ஸ்கிரீம் ஆனால் ஷாப்கீப்பர் கத்தலை சவுண்ட் உடலில் அதாவது நாட்ஸ் அவுட்டு அந்த கண்ட்ராரி அதுக்கு நேர் மாறான் அப்போசிட்டா ஹி கால் ஹமித் பேக் அண்ட் கேவ் ஹிம் டாங்ஸ் ஆக அந்த மூன்று காசுக்கு அந்த டாங்ஸை ஷாப்கீப்பர் அந்த ஹமீதுக்கு கொடுத்துட்றாரு கேவ்னா கொடுத்துறாரு கேவின்றதுக்கு முதலே பார்த்துருக்கோம் கிவ் கேவ் கிவன் ஹமீத் கேரி ஆன் இஸ் ஷோல்டர் கன் டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை காட்டுறதுக்காக ஹமீட் அதை என்ன பண்ணுறாரு ஒரு கன்னு மாதிரி தோல்லை மாட்டிக்கிறார் புரியுதா கேரி தோல் மேல கேரிட் ஆன் ஆன் ஹீஸ் ஷோல்டர் ஷோல்டர் மேலே கேரிட் வச்சுக்கிறார் அப்படி தாங்கி கொள்கிறார் ஆசிஃப்ன மீனிங் என்ன லுக் அல்லது அப்பியர் கன் போல தோன்றுவதாக ஆசிஃப் அப்படின்றது இது ஒரு துப்பாக்கி போல அப்படின்றது மீனிங் இருக்கு இட்டு பாரு இட்டு வேர் இட்டுக்கெல்லாம் வாசம் வரும் வேறு ஏன் வருது அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது கற்பனையாக இருந்தால் வேறு வரும் இது ஒரு கற்பனை தான் ஆக்சுவலாக இது வந்து டாங்ஸு ஆனால் இது இதை வந்து எதை போல அந்த அமீடு வச்சிருக்கான் ஒரு துப்பாக்கி போல் வச்சுருக்கனால இது வந்து ஒரு கற்பனைக்கு தான் இட்டு வேறுனு போட்டிருக்காங்க ஓகே மோஷன் லாஃப்ரெண்ட் செட் மோஷன் வந்து சிரி சொல்கிறான் ஆர் யூ கிரேஸி கிரேஸின்னா மேட் ஒரு மேடா அப்படின்னு என்ன மேடன்னு தெரியல உங்களுக்கு வாட் யூ யூ டூ வித் தாங்க்ஸ் இந்த டாங்ஸ் வச்சு என்ன செய்ய போறேன்

வில் போட்டிருப்பார் ஆனால் நான் அப்போ கீழே போட்டு உடையில அப்படின்னு அமீட் பெருமையாக சொல்கிறான் மொஹமட் செட் ஆர் தீஸ் டாங்ஸ் சம் கைண்ட் ஆஃப் டாய் என்ன இந்த டாங்ஸ் இந்த இடிக்கின்றது ஒரு பொம்மையின் வகையா பொம்மைகளுடைய இது அது அப்படின்னு கேட்குறான் பொம்மையின் வகையா ஒய் நாட் ஏன் இல்லை பிளேட் ஹமீட் பிளேஸ் தம் அக்ராஸ் யுவர் ஷோல்டர்ஸ் உன்னுடைய ஷோல்டர்ஸ் இருக்கு இல்லையா தோல்பட்டை மேலே வச்சுப்பார் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இட் இஸ் எ கன்

மை டாங்ஸ் ஆர் லைக் டைகர் அமாங் டாய்ஸ் இருக்கிற பொம்மைகளிலே என்னுடைய டாங்ஸ் தான் என்னுடைய இடிக்க ஒரு புளி போல அதே போல லைக் என்ன மீனிங் லைக்னா போல இல்லையா இது வந்து இருக்கிற பொம்மைகளிலே இது ஒரு புளியை போன்றது அப்படின்னு சொல்கிறது யாரு ஹமித் ஆக எல்லா பாய்ஸும் அவங்களுக்கு ஏற்ற போல பொம்மைகள் வாங்கினாலும் இந்த ஹமீது அவங்க பாட்டிக்கு தேவையான டாங்ஸ் இடிக்கு வாங்கியிருந்தான் ஓகேவா ஓகே

hamid would not. the pair of tongs won everyone over to its side. by eleven the village was again filled with the excitement. all those who had gone to the fair were back at home. hamid, too, returned home as soon as he heard his voice. granny amina ran out of the house, picked him up and kissed him. okay, in the pair of Papama. sami, who had bought a small.

அதுக்கு என்ன சொல்கிறேன் பாரு பட் ஹமீட் நாட் ஏற்றுக்கலை அது ஏற்கவில்லை நாட் முடியாது அப்படின்ட்டான் இந்த பேர் ஆஃப் டாங்ஸ் ஒன் எவ்ரி ஒன் ஓவர் டூ இட்ஸ் சைட் அந்த டாங்ஸ் அதனுடைய அதனுடைய லெவலில் அதனுடைய பக்கத்தில் எல்லோரையும் ஒன் என்ன ஒன்று சக்சஸ் ஆயிடுச்சு அவங்க என்னென்ன வாங்கினோ அந்த அந்தந்த சைடில் அவங்கவுங்களுக்கு இவனுடைய டாங்ஸ் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு ஒன்னா ஜெயிச்சிடுச்சு பை லெவன் மணி பதினொன்று ஆகுது த வில்லேஜ் வாஸ் எகைன் ஃபீல்டு வித் எக்ஸைட்மெண்ட் மீண்டும் அந்த கிராமமானது மிக பரவசமாக குதூகலமாக இருந்தது ஆல் தோஸ் ஹூ ஹேட் கான் டு த ஃபேர் எல்லாரும் ஃபேர் சந்தைக்கு போனாங்க வேர் பேக் டு ஹோம் போனவங்கலாம் திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க ஹமி டூ ரிட்டர்ன் ஹோம் அமைதும் வீட்டுக்கு திரும்பி வரலாம் டூன்னு அர்த்தம் அவனும் கூட ஹமி டூ டூ ரெண்டு ஓ ஓ ரெண்டு வருது இல்லையா டபுள் ஓ வருது என்ன மீனிங் அவனும்

Where did you find these tongs? I bought them. How much did you pay for them? Three paisas. You are a stupid child. It is almost noon, and you haven't had anything to eat or drink. Couldn't you find anything better in the fair than this pair of iron tongs? Hamid replied in an injured tone. You burn your fingers on the iron pan, so I bought them. Granny was deeply moved. By

ஃபைண்ட் அப்படின்னா எங்க கண்டாய் அப்படின்னு ஐ பாட் தேம் நான் வாங்கினேன் ஹவு மச் டு ஃபார் தம் இதுக்காக எவ்வளோ பணம் கொடுத்த பேனா பணம் கொடுத்தாய் செலுத்தினாய் த்ரீ பைசாஸ் மூன்று காசுகள் யூஆர் யூ ஆர் ஏ ஸ்ட்ரூபிட் சைல்டு நீ ஒரே முட்டால் பயனாக இருக்கிய ஓகேவா இட் இஸ் ஆல்மோஸ்ட் நூன் மதியம் ஆயிடுச்சு அண்ட் யூ ஹாவண்ட் ஹேட் இன்னும் எதுவுமே நீ எடுத்துக்கல எதுக்கு எனித்திங் டு ஈட் அவர் ட்ரிங்க்

குடின்ட்டுனா கண்டுபிடிக்க முடியலையா டிடின்ட்டுனா கண்டுபிடிக்கவில்லையா ஓகேவா இன் அண்ட் இன்ஜூடு டோன் இன்ஜூட்னா என்ன செய்ய அர்த்தம் கொஞ்சம் மனசு துக்கப்பட்ட குரலில் இன்ஜூட் அப்படின்னா காயப்பட்ட துக்கப்பட்ட குரலை சொல்கிறான் யூ போர்ன் யுவர் ஃபிங்கர்ஸ் அன் த அயன் தம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து அயன் பான் நீங்கள் அயன் பேனில் நீங்கள் வெளில சுட்டுக்கிறீங்க அதனால வாங்கினேன் அப்படின்ற பாரு ஸோ என்ன சொன்னதே அதனால் ஸோ அப்படின்னா அதனால் ஐ பாட் வாஸ் டீப்லி மூடு டீப்லி மூட் ரொம்ப எமோஷன் இல்லையா எவ்வளோ பாசம் பாட்டி மேல மூணு மீனிங் என்ன மூடு அப்படின்னா எமோஷன் ஆயிட்டாங்க ரொம்ப ஃபீலிங் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பை ஹமிட் செல்ஃப்லெஷ்னஸ் அவனுடைய சுயநலம் செல்ஃப்லெஷ் அப்படின்னா சுயநலம் மற்ற அந்த பண்பு செல்ஃப் செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னா சுயநலமாக இருக்கிறது செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னா சின்னலமற்ற பண்பு அதனால சி ஷ started crying அவங்க அழ ஆரம்பிச்சாங்க cryingனா அழ ஆரம்பிச்சாங்க for the wretched woman அந்த மிகவும் இரங்கத்தக்க அல்லது எந்த ஒரு ஆதரவும் இல்லாத அந்த உமன் இல்லையா த பேர் ஆஃப் டாங்ஸ் அவன் வாங்கி கொடுத்த அந்த இடிகியானது was as precious as precious as சாக்ஸ் சாக்ஸ் ஆஃப் ஆஃப் சில்வர் சில்வர் அளவுக்கு மிகவும் கிரேட் வேல்யூன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க ஓகேவா போட்டு இன்னொரு ரெண்டு ப்ரீசியஸ்க்கு முன்னாடி இருக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் ப்ரீசியஸ் ஈக்குவல்னு அர்த்தம் எதுக்கு ஈக்குவல் சாக்ஸ் ஆஃப் சில்வருக்கு சில்வர் என்னது வெள்ளி காசுகள் ஒரு மூட்டை வெள்ளி காசுகளுக்கு அந்த இடிக்கு கிரேட் வேல்யூ மதிப்புள்ளது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகேவா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே நல்ல ஒரு நல்ல ஒரு கதை நீங்கள் வந்து இதை படித்து பாருங்கள் புரிஞ்சிக்கங்க டவுட் இருந்தால் குரூப்பில் கேட்கலாம் நீங்கள் நாலு ரூல் எழுதணும் நிறைய பேர் நாலு ரூல் எழுதுறதில்ல கண்டிப்பாக ஃபோர் ரூல்ஸ் எழுத வேண்டும் அந்த ஃபோர் ரூல்ஸ் வந்து ஆஃப் பேஜ் எழுதினா போதும் ஆஃப் பேஜ் போகிற ஃபோர் ரூல்ஸ் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க டெய்லி எழுதணும் அதே போல் இந்த வீடியோ மீண்டும் பாருங்கள் இந்த செக்ஷன் ஒன் செக்ஷன் டூ செக்ஷன் த்ரீ இருக்கிற ஒன் வேர்டு ஆன்சர் எல்லாமே வந்து நோட் எழுதுங்க டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மைண்ட்வப் தனியாக நான் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் மைண்ட் ஒப் நான் வந்து உங்களுக்கு போட்டு அனுப்புகிறேன் ஒரு மாடல் மைண்ட் ஒப் போடுங்க நீங்களே போட்டு பா பழகுங்க ஓகே கீழே ஒப்பு கொடுத்துருக்கேன் ப்ரெசன்ட் ஒர்ப்பு பாஸ்ட் ஒர்ப்பு பாஸ்ட் பார்சல் ஒர்க்பு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகேவா ரொம்ப முக்கியமானது ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்